ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்ஃப்ளிக்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபைனல் சீசனோட ட்ரெய்லருக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து காட்டிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும். பட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ரிவீல் ஆகவே இல்லை. ஸோ நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அதை பார்த்தோன்னே அவங்க எல்லாம் என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு சீசன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்றது ஒரு காவியம், அதை பார்க்குறவங்க மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிவி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்தாங்கன்னா அதனோட எஃபெக்ட் வந்து அவங்கள்ட்ட போகவே போகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீரீஸ் தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இதனோட ஃபைனல் சீசன், ஸோ ஃபைனல் சீசன் வரணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கடைசி சீசன், அதனால் வந்து இது எப்படி முடிய போகுது, யாரெல்லாம் உயிரிழக்க போகிறாங்க, யாரெல்லாம் சாக போகிறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். பட் அதை விட ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சீசனோட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முடிய போகுது அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் சீசன் April 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமே வந்து கொஞ்சம் கூட வெயிட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஈகராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்றது சாதாரண காவியம் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு காவியம், அதை பார்க்குறதுக்கு மட்டும்தான் புரியும். நான் ஏன் எவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிவி சீரீஸ், கண்டிப்பாக இதை ஒரு பீட் பண்ணி வேற ஒரு சீரீஸ் வரும்னு என்ன கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீரீஸ், ஃபைனல் சீசனுக்காக கண்டிப்பாக என்னால் வெயிட் பண்ண முடியல, உங்களாலையும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பாருங்கள், ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதிலே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.